அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் இன்டர் சேனல். நண்பர்களே, எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த ஐசிஐசிஐ பேங்க் உடைய ரிசல்ட் தான். அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்டால் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான். பட் இப்போதைக்கு இந்த டெக்னிக்கலாக இந்த சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டிருக்கு. இப்போ இது வந்து நம்ம வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா, மேபி இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். 1273 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகணும். அது சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து கை வைக்கணும். இல்லைனா வந்து ரிசல்ட் நேரத்தில் எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் கை வைக்காதீங்க. அப்படி தான் டிக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இயர் ஆன் இயரோ நல்லா கொடுத்துருந்தா, குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருந்தான் Q2வும். பட் ஆனால் அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் ஸ்டாக்ஸில் ஒரு வேளை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபெயிலியர் பண்ணி விட்டுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒரு வேளை இந்த ஸ்டாக்ஸ் வந்து 1273 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம முயற்சிக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நல்லா முயற்சிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் இது ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்தோம்னா, வந்த தகவல் படி இதனுடைய 14% 14 15 இங்கே 14.5% ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஏறி இருக்கு. அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லுவாங்க, அது வந்து 9.5% ஏறி இருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவனுடைய கேபிட்டல் அடிக்வன்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். என்பிஏ அதாவது வாராக்கடன் வந்து கொஞ்சம் அந்த அந்தோடைய அமௌண்ட்டை பார்க்கும்போது மட்டும் அது 15.35% இதை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, டிக்ளைன் ஆயிருக்கு, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒரு முன்கூட்டியே சில பேருக்குலாம் நல்ல ரிசல்ட் வரும் தெரிஞ்சிருந்தனா இந்த மாதிரி கேண்டிலை போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரியும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு அப்படின்ற போது முடிவெடுக்க முடியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நடுநிலையில் இந்த மாதிரி கேண்டிலை பதிவு பண்ணியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை முயற்சி பண்ணும்போது இந்த பேட்டர்னை உடச்சி பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முயற்சி பண்ணுறது நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஸ்டாக்ஸும் பார்த்தா எஸ் பேங்க். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எஸ் பேங்க் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டான். ஸோ இவனை இனிமேட்டு கையில் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா இவனுடைய Q2 ப்ராஃபிட் வந்து நல்லாவே ஏறியிருக்கு. 553 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 14.3% வந்து குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஸ் பேங்க். ஸோ இவன் நல்லா கொஞ்சம் பாட்டம் தான் இருக்கான், நல்லா பாட்டம் ரேஞ்சிலேருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த அதே தான். ஸோ இந்த தகவல் வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கலில் பார்த்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் பேங்க்கில் வந்து உங்களுடைய உபரி பணம் அதாவது சர்ப்ளஸ் மணி இருந்துச்சுன்னா ஒரு 5000 10000 அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் உடனே ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ரிசல்ட்டுனால ஏறுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த ஹைக்கு தாண்டட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். 20 ரூபாய்க்கு மேலே போன பிறகு ஒரு ரிவர்சல் போட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. அப்புறமா இந்த கோல் இந்தியாவை பற்றி சொல்லணும். அவன் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக தான் கொடுத்துருக்கான். அதாவது கோல் இந்தியா என்னென்னா Q2 வந்து 22% இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். 6275 கோடி வந்து கம்மியான ஒரு சேல்ஸ் அது அவ்வளோ இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கம்மியான சேல்ஸு, அதனால தான் இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டுன்ற போது 438 கிட்டே இருக்குங்க. அதனால் 438 வரும் வரைக்கும் 38-40 அந்த ரேஞ்ச் வரும்போது மேபி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் டவுன் ஸ்டாக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர வேறு டிவிடெண்ட் வேறு ஒரு 6ஆம் தேதி கூட கொடுக்குறான். ஸோ இன்னுமே கூட டிவிடெண்டை கவரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் இறங்க தான் செய்யும். அதனால் கோல் இண்டியாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறமா ஜேகே சிமெண்ட் அப்படின்ற ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். அவனும் ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட் ப்ராஃபிட்லாம் கம்மியாக தான் காட்டியிருக்கான். ஸோ ரெவன்யூ டவுனு, நெட் ப்ராஃபிட் டவுனு 28%, 7%, எபிட்டா அதுவும் டவுனு, மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதுவும் டவுனு. இயர் ஆன் இயரில் எல்லாமே இயர் ஆன் இயரில் ஜேகே சிமெண்ட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி மண்டே ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்பரில் இந்த ஸ்டாக்ஸை, சரியா? அதனால் இது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்ன்றது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 ஒன்று இருக்குது, 3800 ஒன்று இருக்குது. ஸோ இந்த லெவல் சப்போர்ட் வரும்போது அங்கேருந்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். ஸோ ரிசல்ட்டு புவராக கொடுத்துருக்கு. இந்த லெவல் வரைக்கும் இறங்குமா அப்படின்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது சப்போர்ட் லெவல் இங்கே தான் இருக்குது, அதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஏறுமா இறங்குமான்றது இப்போதைக்கு யாராலையுமே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எஃப்ஐ எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு,
ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இது உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 3970, அடுத்தது வந்து 3804 அப்படின்ற லெவலுக்கு இறங்கலாம் சரிங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டியிருக்கான், பட் நெட் ப்ராஃபிட் வந்து 200 கோடி காட்டியிருக்கான். ஆனால் வந்து அது வந்து 73% கம்மி இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் இவன் ப்ராஃபிட்டை நெட் ப்ராஃபிட்டை வந்து இதில் காட்டினா கூட இயர் ஆன் இயரில் வந்து கம்மியாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. அப்போ மக்கள் வந்து அதாவது எப்படி இது எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி இது இம்ப்ரூவ்மெண்ட்டு 200 கோடி ரைஸ் ஆகிருக்குன்றதை எடுத்துப்பாங்களா, இல்லை இயர் ஆன் இயரில் 73% கம்மியாக இருக்குன்றதை எடுத்துப்பாங்களா தெரியாது. அதனால் இந்த ஸ்டாக்ஸை வச்சுருக்கவங்க இன்னும் இறங்குமா அப்படின்றதும் இல்லை இங்கேருந்து ஒரு திடீர்னு ஏறுமா அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த ரிசல்ட் ஸ்டாக்ஸை இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம் சரிங்களா. ரிசல்ட் வந்து கொஞ்சம் இதை பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து மேபி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா 68 ரூபாய்க்கு மேலே போன பிறகு வேணால் நீங்கள் வந்து சின்னதாக முயற்சி பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வேண்டாம். ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸை, அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது வந்து இந்த ஆயில் டிஎல்எஃப், மெயினாக இந்த டிஎல்எஃப் பார்த்தோம்னா நல்ல ஒரு சேல்ஸை காட்டியிருக்கான், நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ மேபி இவனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நல்ல நியூஸாக இருக்குது, நல்ல ஒரு சேல்ஸ் புக்கிங் ஆகிருக்கு. 66%, 7094 கோடி கிட்ட ஏப்ரல் டு செப்டம்பருக்குள்ளே விற்றுருக்கான், நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆனால் இவன் பேட்டர்ன் உடச்சி கீழே போயிட்டுருக்கானே அப்படின்னு பார்த்தோம்னா மேபி இங்கேருந்து திரும்ப ரிவர்சல் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை மானிட்டர் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்தது வந்து மேக்க மணி அப்படின்ற ஒரு ஆர்கானிக் கம்பெனி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இவன் வந்து கொஞ்சம் பூரா தான் ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஸோ இவன் ஆனால் வந்து இவன் ப்ரீவியஸான ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து லாஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. 44% முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்ற போது இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அப்போது இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்ற போது இந்த ஸ்டாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா இது சப்போர்ட் ஜோன்லேருந்து திரும்ப ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து மேபி 102க்கு மேலே ட்ராவல் ஆச்சுனாலோ இல்லை 104க்கு மேலே இது வந்து சஸ்டெயின் ஆச்சுனாலோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் முயற்சி பண்ணுறவங்க ஒரு 109 இல்லை 115 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இது ஒரு 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 சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது, அதனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரை பண்ணாதீங்க. 95 ரூபா 94 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா முயற்சிக்கிறவங்க பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இந்த ஆயில் இந்தியா பார்க்கணும் மெயினாக. என்ன ரீசன் கேட்டோம்னா ஆயில் இந்தியா வந்து இப்போ வந்து நேற்றுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே அவங்க பழியை தீர்த்துக்கிட்டாங்க. முன்னாடி வந்து ஈரான் 1ஆம் தேதி இஸ்ரேல் மேலே போட்டாங்க இல்லையா, மிசைல் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இவங்க திருப்பி ரொம்ப 26 நாள் கழித்து அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனை. ஆயில் இண்டஸ்ட்ரி மேபி 4% இப்போ வந்து ரீசெண்டாக உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ வந்து திரும்பவும் அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆயில் இந்தியா வந்து மேபி இதை வாட்ச் பண்ணுங்கள், இதுக்கான டிமாண்ட் மேபி ஜாஸ்தி ஆகலாம். அதனால் 461 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிமாண்ட் ஜோன் டிமாண்ட் அதிகமாகும் போது இந்த மாதிரி போர் காலங்களில் ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும் போது மேபி இந்த ஸ்டாக்ஸு அப்புறமா ஓஎன்ஜிசி இவங்கெல்லாம் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் இது ஒரு பெரிய ஒரு பேச்சாக அடிபடும், இந்த சண்டை நடந்திருக்கிறது இல்லையா, அது இப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்காங்கன்னா மண்டே வந்து மேபி இது என்டையர் மார்க்கெட்டை கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸு மறுபடி இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை கீழே டவுன் ஆகுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணிக்கோங்க. யாராவது வச்சுனிங்கன்னா 24 ரூபாய்க்கு 261 ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது, அப்படி போச்சுன்னா ஃபர்தர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஓஎன்ஜிசியில். அதே மாதிரி மேபி பவுன்ஸ் பேக்காக ஆகலாம் இது டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா. ஸோ இந்த ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஐஓசி சிபிசிஎல் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் இறங்க தான் செய்யும் அதிகமாக சரிங்களா. அடுத்தது வந்து சில கம்பெனி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரி எனர்ஜிஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ணேன், அது கிடைக்கல எனக்கு. கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷம், விட்டுறாதீங்க. நல்லா 100% ப்ராஃபிட் கிடைக்கும் போது டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு 50% ஏதாச்சும் புக் பண்ணிவிட்டு வெளியே போங்க.
ஏன்னா இறங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் திருப்பி ஏறுமா அப்படின்றதுலாம் அதெல்லாம் அடுத்த பேச்சு. ஃபஸ்ட்டு வர ப்ராஃபிட்டை எடுத்து பழகிக்கணும். அப்போ நீங்கள் அது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா மீதியெல்லாம் பேசிக்கலாம். 50% உங்கள் பணத்தை போட்ட பணத்தை முதல்ல எடுத்துருங்க சரிங்களா, ஏன்னா மார்க்கெட்டுடைய கண்டிஷன் அப்படி இருக்குது. ஸோ கோதாவரி பவர் அப்படின்ற கம்பெனியும் அவனுடைய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்லாம் டவுனில் தான் காட்டியிருக்கான். ஸோ இந்த கம்பெனியும் வந்து மேற்கொண்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸையும் மானிட்டர் பண்ணுங்கள். இது சப்போர்ட் ஜோனில் இருக்குது, சப்போர்ட் ஜோனை விட்டு அடுத்த லெவலுக்கு உடச்சிதுன்னா ஒரு 150 ரூபா வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். 150 ரூபா கிட்ட கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட் வந்து 150 ரூபா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நண்பர்களே. அதுக்கப்புறமா அந்த டாடா சன்ஸ் இந்த ப்ராப்ளம் என்ன போயிட்டு இருக்கு, டாடா ஸ்டீலை பார்ப்போம். என்னென்னா இவன் இன்னும் இந்த சப்போர்ட் ஜோனில் இருக்கான், பட் ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, அதாவது நோயல் டாட்டான் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டாடா சன்ஸுக்கு வந்து சேர்மனாக இருக்க முடியாது. ஒரு டாட்டாவோட ரத்தன் டாட்டாவோட ரூல் என்ன போட்டிருக்காருன்னா, 2022 வந்து அவர் யாருக்கு ஆல்ரெடி எழுதிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி டாடா ட்ரஸ்ட்டில் சேர்மனாக இருக்கவங்க ஒரே பர்சன் வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்கும் டாடா சன்ஸுக்கும் வந்து சேர்மனாக இருக்க முடியாது, எதனா ஒன்று தான் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவர் வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்கு வந்து நோயல் டாட்டா வந்து இதுவாக இருக்கார், சேர்மனாக இருக்கார். இப்போ வந்து டாடா சன்ஸுக்கு வந்து அவரால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய ரூல்ஸை வந்து உடைக்க முடியாது, அதனால வந்து ரூல் 2022 இது எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இதனால அங்கே ஒரு சின்ன ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸில் டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். மேபி அது வந்து அது ஒரு பெரிய விஷயம் இதுவாக தான் இருக்கும், அதுக்குள்ளே யாராவது செலக்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த டாடா ஸ்டீல் ஆஃப் டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஆனால் டாடா ஸ்டீல் ஆஃப் டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் ஏறிடும். டாடா ஸ்டீலு, டாடா டிசிஎஸ்ஸு, டாடா மோட்டார்ஸு, டாடா பவர் எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்டபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சரிங்களா, பயப்பட வேண்டாம், அதை வச்சுருக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ விஷயத்த என்னன்றதை கன்வே பண்ணணும்ல. அதே மாதிரி டிசிபி பேங்க்கு ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கான், அதனால இறங்கின ஸ்டாக்ஸு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ மேபி இது வந்து நம்ம 120 மேலே கண்டினியூ ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நல்லாவே எடுக்கலாம். ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுங்கள் டிசிபி பேங்க்கை. சரி நண்பர்களே, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட சில பங்குகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பங்குகளை ஒரு சில ஸ்டாக் காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து எதையுமே கிளியர் கட்டாக எதுவும் பேச முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்திரா மெடிக்கல் அப்படின்ற கம்பெனி, அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் பேர் வரல, இந்திரா மெடிக்கல்ஸ். அப்புறம் கிரானுலஸ் பார்க்கலாம். ஸோ கிரானுலஸ் சப்போர்ட் ஜோனில் இருக்குது, இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கக்கூடாது, இது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. மேபி இது வந்து டபுள் பாட்டமாக இருக்கலாம், டபுள் பாட்டம் எடுத்துச்சுன்னா மறுபடியும் இந்த லெவலுக்கு போகும். அது ரிசல்ட்டுக்கோசரம் வெயிட்டிங்கில் இருக்குது, ரிசல்ட் 6ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து என்டிபிசி, என்டிபிசியை பற்றி பார்க்கலாம். என்டிபிசி வந்து ஒரு டிவிடெண்ட் 2000 ரூபா தராங்க, அதனால் மேபி அடுத்த அந்த 2000 ரூபா கொடுக்கும்போது இது கவர் பண்ணுறதுக்கு மேபி 385 தொட்டுட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் என்டிபிசி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 31 அக்டோபர் வந்து தராங்க. ஸோ அதையும் வந்து வச்சுருக்கவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 382 கீழே போட்டு வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க. ஸோ மேபி அது ஃபர்தர் டவுன் தான் ஆகும், ஏன்னா டிவிடெண்ட் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதனால் ஃபர்தர் டவுன் ஆகிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகலாம். அது வரைக்கும் பொறுமை இருக்கவங்க மட்டும் அந்த ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ சரி நண்பர்களே, நம்ம பார்த்த ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்ததில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வேறு, அதனால மண்டே வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்றது சொல்ல முடியாது, அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட செபி ரிஜிஸ்டர் பர்சன், இது டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், அடுத்த தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.